சில நாட்களில் உலகம் அதிர்ந்து போன ஒரு செய்தி உலாவி வந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல்லாண்டுகளாக வெற்று கிரக வாசகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதாகவும் கூறியதாகும் அந்த செய்தி. உண்மையில் உலகம் அதிரக்கூடிய ஒரு செய்தி தான் இது. காரணம், இதை கூறியது ஒரு சாதாரண மனிதர் அல்ல. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைமை பதவி வகித்து வந்த ஹைம்சேட் என்பவர்தான் இந்த செய்தியை வெளிப்படுத்தியுள்ளார் என்னும் போது அதை சாதாரணமாகவோ அவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்றோ எடுத்துக்கொள்ள முடியாதல்லவா? இதற்கு முன்பு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் நேரத்தில் டிரம்ப் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அது தாம் அதிகாரத்திற்கு வந்தால் வேற்று கிரகவாசிகள் பற்றிய சில ரகசியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவது என்பதாக இருந்தது. ஆனால் பின்னர் ஊடகங்கள் அது பற்றி கேட்ட போது இப்போது அது பற்றி என்னால் கூற முடியாது. ஆனால் ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில ரகசியங்கள் எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது அதை வெளிப்படுத்தும் அனுமதி எனக்கு இல்லை. சரியான நேரத்தில் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று டிரம்ப் கூறியிருந்தார். எக்காலத்திலும் மர்மம் நிறைந்துள்ள அமெரிக்காவின் ஒரு பகுதியாகும் ஏரியா 51. அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி பல கதைகள் கூறப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று அங்கு வேற்று கிரகவாசிகள் தொடர்புடைய என்னவோ நடக்கிறது என்பதாகும். உலகின் பல பகுதிகளிலும் நாம் இதுவரை அறிந்திராத UFO, அதாவது அன்ஐடென்டிஃபைடு பிளையிங் ஆப்ஜெக்ட் என்று குறிப்பிடப்படும் வாகனங்கள் காணப்பட்டதாக கூறப்படுவது. அப்படி வரும் வாகனங்கள் எங்கேனும் கேமராக்களில் சிக்கினாலும் அதை போட்டோஷாப் செய்யப்பட்டது என்று கூறி ஒதுக்கிவிடுவது வழக்கமாக நடந்து வருகிறது. ஆனால் அமெரிக்கா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவற்றில் சில காணொலிகள் உண்மையானவை என்று தெளிவாக கூறியிருந்தது. அப்படி கூறிய போது அது தெளிவாக வேற்று கிரகவாசிகளின் பக்கம் விரல் நீட்டியிருந்தது. அதன் பின்னர் பிரிட்டன் விண்வெளி நிறுவனத்தின் முக்கிய பதவியில் இருந்த ஒருவரும் கனடாவின் விண்வெளி நிறுவனத்தில் பணியாற்றிய ஒருவரும் எல்லாம் இதுபோன்ற சில விவரங்களை வெளிப்படுத்தியிருந்தார். இவர்கள் அனைவரின் வாக்குகளுமே நல்கிய அறிகுறியானது அமெரிக்காவிற்கு வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்புள்ளது என்பதாகும். ஆனால் இப்போது 30 ஆண்டுகாலம் இஸ்ரேலிய விண்வெளி நிறுவனத்தின் தலைவராக இருந்தவர் நெடுங்காலமாக வேற்று கிரகவாசிகள் பூமியில் அமெரிக்காவுடன் தொடர்பில் உள்ளார்கள் என்றும் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றும் அதோடு இஸ்ரேலுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் என்றும் உலகத்திற்கு கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேற்று கிரகவாசிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் உடன்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இவர்களுக்கு இடையில் கேலாக்ஸி ஃபெடரேஷன் எனும் ஒரு அமைப்பு உள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு இடையில் பீதியை ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைத்துதான் இந்த விவரங்களை மறைத்து வைத்துள்ளதாக ஹைன்செட் கூறுகிறார். இப்போது மக்கள் இதனை அறிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டதாகவும் ஆனால் கூடுதலான விவரங்களை வெளியிட தம்மால் முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். வேற்று கிரகவாசிகள் பூமியை பற்றி ஆய்வு நடத்துகிறார்கள் என்றும் செவ்வாய் கிரகத்தில் தமது ஒரு தளம் அமைப்பதற்கு அமெரிக்கா அவர்களிடம் உதவி கேட்டுள்ளதாகவும் அவர்களுடன் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஸ்பேஸ் போர்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா ஒரு ராணுவ பிரிவை ஏற்படுத்தியுள்ளது வெற்று கிரகவாசிகளுடன் உள்ள உறவின் காரணமாகத்தான் என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். மிகுந்த முக்கியத்துவத்தோடு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் இவை. சமீப காலத்தில் நாசா நடத்தியுள்ள ஏராளமான ஆய்வு திட்டங்கள் உள்ளன. செவ்வாய் தொடர்பான ஆய்வுகள் உட்பட விண்வெளி துறையில் நாசா அடைந்துள்ள வளர்ச்சி மிகப்பெரியதாக எந்த ஒரு ஆய்வு திட்டத்தையும் நாசா தொடங்கியது முதல் அது நிறைவடையும் வரை அவர்களுக்கு கிடைக்கும் விவரங்களில் ஒரே ஒரு சதவிகிதம் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அந்த விதத்தில் வேற்று கிரகவாசிகளுடன் நாசாவிற்கு ஏதேனும் உறவு இருந்தாலும் கூட அதை ஒருபோதும் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கும் வேற்று கிரகவாசிகளுக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்றால் இதனால் அமெரிக்கா அதை வெளிப்படுத்தவில்லை என்ற கேள்விக்கு இந்த துறையில் பணிபுரிந்துள்ள அறிவியலாளர்களை கூறும் பதில் வேற்று கிரகவாசிகள் பற்றிய தகவல்களை உட்கொள்ளும் அளவுக்கு மக்கள் வளர்ச்சியடையவில்லை என்பதாக உள்ளது. காரணம், வேற்று கிரகவாசிகள் நமது கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர்கள். அவர்களை பற்றி அறிந்து கொண்டால் அது ஒருவேளை நமக்கு தாங்க முடியாத குழப்பங்களை ஏற்படுத்துமாக இருக்கலாம். கற்பனையை விட 100 மடங்கு அதிக ரகசியங்கள் அவர்களை பற்றி இருக்கலாம் என்று பல அறிவியலாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். இப்போது ஹைன்செட் கூறியுள்ளதும் அதுதான். பொதுமக்கள் அதை பற்றி அறிந்து கொள்ளும் அளவுக்கான நேரம் வரவில்லை என்பதால் தான் அதை வெளிப்படுத்தவில்லை என்றுதான் அவரும் கூறியிருக்கிறார். நீண்ட காலமாக விண்வெளி துறையில் செயல்பட்டு வரக்கூடிய பெரும் ஆய்வுகளை நடத்தியுள்ள அதே நேரம் உலகில் இன்று உள்ளதில் மிக அதிக விண்வெளி ஆய்வு திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ள அமெரிக்காவின் நாசாவும் இந்த விஷயத்தில் ஏராளம் தகவல்களை அறிந்து வைத்திருக்க வாய்ப்புள்ளது என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. டிரம்ப் வேற்று கிரகவாசிகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முனைந்த போது அவரை தடுத்தது கேலாக்டிக் ஃபெடரேஷன் தான் என்று இந்த முன் இஸ்ரேலிய விண்வெளி நிறுவன தலைவர் கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெளிவரும் என்று எதிர்பார்ப்பது மட்டுமே இப்போது முடிந்த விஷயமாகும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக நம்பக்கூடியதாகும், அது வேற்று கிரகவாசிகள் உள்ளார்கள். அதில் எந்தவித வாதத்திற்கும் இடமில்லை என்னும்
அளவுக்கு தேவையான போதுமான தகவல்கள் இப்போதே உள்ளன என்பதுதான் உண்மை. விண்வெளி துறையில் செயல்பட்டு வரும் அனைத்து அறிஞர்களும் வெற்றுகிரகவாசிகள் உள்ளதை 100% நம்புகிறார்கள். குறிப்பாக இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டின் விண்வெளி துறையில் நீண்டகாலம் பணியாற்றிய அதன் தலைவராக இருந்த ஒருவர் இது போல கூறும்போது அதை நம்பாமல் இருக்கவே முடியாது. அதே நேரம் அவரது இந்த வெளிப்படுத்தலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த எதிர்வினையும் இதுவரை ஆற்றவில்லை என்பது முக்கியத்துவம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்து காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை